திருவாரூர் அருகே உள்ள வடுவூர் கிராமம் விளையாட்டுத் துறையில் வியக்கத்தக்க வளர்ச்சி பெற்றுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். விளையாட்டு என்பது பொழுதுபோக்கிற்கு மட்டுமானது என்ற கருத்தே பலருக்கும் உள்ளது. ஆனால் உடலை உரமூட்டிக் கொள்வதுடன் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பை பெறும் ஒரு வழிமுறையாகவும் மாறியுள்ளது விளையாட்டு. அந்த வகையில் முன்னேற்றம் பெற்றுள்ள ஊராக விளங்குகிறது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள சின்னஞ்சிறிய வடுவூர் கிராமம். கடந்த 3 தலைமுறைகளாக கபடி, கைப்பந்து, தடகளம் என பல்வேறு விளையாட்டுகளில் சிறந்த வீரர்களை உருவாக்கியுள்ளது இந்த சிறிய கிராமம். ஆயிரத்து 1964 டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக்கிலும், அடுத்து ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியிலும் இந்தியா சார்பாக பங்கேற்ற ராஜசேகரன் என்ற வீரரின் சொந்த ஊர் வடுவூர். இதுபோல தேசிய அளவிலும் மாநில அளவிலும் ஏராளமான வீரர்களை உருவாக்கியுள்ளது வடுவூர். விளையாட்டில் சிறந்து விளங்கியது மூலம் சுமார் 300 பேர் அரசு வேலைவாய்ப்பையும் பெற்றுள்ளனர். மேலும் விளையாட்டுப் பிரிவு இடஒதுக்கீடு மூலம் ஏராளமானோர் உயர்கல்வியிலும் சேர்ந்துள்ளனர். கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே வேலைக்கு போயிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எங்கள் செட்டிலே 100 பேருக்கு மேலே வேலைக்கு போயிருக்கோம். அந்த வேலைக்கு போனதுக்கு அனுப்பினா எங்களோட பொருளாதார வசதிகள் கூடுது, வாழ்க்கை தரம் கூடுது, ஊருடைய ஸ்டேட்டஸும் கூடுது. எங்களோட நோக்கமே வந்து சமுதாய வளர்ச்சி. எதன் அடிப்படையில் என்ன, விளையாட்டு வளர்ச்சி மூலிமா சமுதாய வளர்ச்சி அப்படி நோக்கத்தை வச்சு தான் இயங்கிட்டு இருக்கோம். இன்னமும் 100 கணக்கான விளையாட்டு வீரர்கள் டெய்லி வர்றாங்க. அவங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் வசதிகள்லாம் உருவாக்கி கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம், கோச்சு அப்பாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து நான் வர 1ஆம் தேதியிலேருந்து சாயங்காலம் டெய்லி ஒரு ஏதோ ஒரு புரோட்டீன் சத்து புரத சத்து கொடுக்க போகிறோம். 7 நாளும் வரம்பு கொடுத்து அதை நல்லபடியாக வளர்ச்சி பண்ணணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். இந்தியாவில் வேறு எந்த கிராமத்திலும் இல்லாத வகையில் வடுவூரில் 6 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் பிரம்மாண்ட உள்ளரங்க விளையாட்டு மைதானமும் அமைக்கப்பட்டுள்ளது. இது உலகத்தரம் வாய்ந்த பல விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை உருவாக வாய்ப்பாக அமையும் என்கின்றனர் இக்கிராமத்தினர். இம்மைதானத்தில் மேலும் பல வசதிகள் தேவைப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். கைப்பந்து விளையாட்டுனால அரசு வேலை பெற்று பணிபுரிந்து கொண்டிருந்தேன். மேலும் வந்து எங்கள் ஊரில் வந்து விளையாட்டு கிராமம்னே இந்தியாவில் வடுவூருக்கு மட்டும்தான் விளையாட்டு கிராமம்னே பேர் உண்டு. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் கைப்பந்து மற்றும் கபடி இல்லை மாநில அளவில் தேர்ச்சி பெற்று விளையாட்டுத்துறையில் இருக்காங்க. நாங்கள் விளையாண்டுட்டு போயிடாமல் எங்கள் சந்ததிகள் வர்றதுனால நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த கிரவுண்டுக்கு எங்கள் பசங்களை சின்ன பசங்களை கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே தினமும் மாலையும் காலையும் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்து தொடர்ந்து நடத்திட்டுருக்கோம். மேலும் இந்த ஸ்டேடியத்தை வந்து எங்களுக்கு இந்தியாவிலேருந்து வடுவூருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அரசுக்கு நன்றி சொல்கிறோம். அதேமாரி இன்னும் எங்களுக்கு வந்து முக்கியமான அந்த காம்பவுண்டு உள்ள ட்ராக்கு இதெல்லாம் எங்களுக்கு தேவை. அதையும் நீங்கள் செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். விளையாட்டு வளர்ச்சி, சமூக வளர்ச்சி என்ற தாரக மந்திரம் மூலம் முன்னேற்றம் பெற்று வரும் வடுவூர் நாட்டுக்கே ஒரு வழிகாட்டி என்றால் அது மிகையல்ல. புதிய தலைமுறைக்காக திருவாரூரிலிருந்து மாதவன் குருநாதன்.